வெல்கம் டு தெய்வா கிரியேட்டிவ் சேனல். வாங்க, இன்றைக்கி மாலை மாதிரி பூ கட்டுறது எப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் கட்டி கற்றுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தட் வந்து மாலை மாதிரி நல்லா உருண்டையாக அழகாக வரும். ஃபஸ்ட் நூலை வந்து இந்த மாதிரி ரெண்டு தான் இப்படி பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் இல்லை கொடுக்கோங்க, இந்த சைடு கொஞ்சம் ஒத்தையாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இதுவும் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இதையும் இப்படி கொண்டு வந்து இது ஒரு சுற்றி சுற்றிட்டு இதை வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ரெண்டு நூல் இருக்கு இல்லையா, இதுக்கிட்டேக்க மேலே ரெண்டு பூ, கீழே ரெண்டு பூ, சாதாரணமாக நம்ம கட்டுவோம் இல்லையா, அதேமாதிரி வச்சு இப்படி வச்சு கட்டி ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு இந்த பேக் சைடு வித்துருப்பீங்க. இது ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பூ வந்து இப்படி பிடிச்சி போட்டுக்கிறோம். இந்த வந்து ஆள்காட்டி வேரில் வந்து அடியில் குத்துக்கோம். இந்த பூவோட நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூ வந்து பெரட்டி இருக்கணும், இந்த ஆள்காட்டி வரல் அடியில் இருக்குது. இந்த இந்த ரெண்டு பூ எடுத்துக்கோங்க. ரெண்டு பூ எடுத்துகிட்டு இந்த கட்டை வரல் ஆள்காட்டி வரல் மேலே நூல் இருக்கு இல்லையா, இது மேலே இப்படி வச்சு கட்டை வரலால் பிடிச்சிக்கோம். பிடிச்சிக்கிட்டு இந்த பூ இந்த நூல் ஒத்த நூலை கொண்டு போய் இங்கே சுற்றிட்டு இந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பு இடுக்கில் கொண்டு வந்து நிறுத்தணும். நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆள்காட்டி வரல் மேலே தான், ஆள்காட்டி வரல் மேலே பூ இருக்குது. இப்போ இந்த வரல் ஆள்காட்டி வரலை இந்த காம்பு அடியில் கொண்டு கட்டின பூவை இப்போ ஆள்காட்டி வரலுக்கு காம்பு காம்பு வந்து அடியில் போயிடணும், இந்த நூல் வந்து சைடில் வரணும். இதை கட்ட வரலால் இப்படி பிடிக்கணும். இப்போ அடுத்து ரெண்டு பூ எடுத்து இந்த ஆள்காட்டி வரல் மேலே வைக்கிறோம். இந்த நூலை எடுத்துகிட்டு இப்படி சுற்றி இந்த காம்பு இருக்குலையே இப்போ வைக்கிற காம்போட இடுக்கில் கொண்டு வந்து இங்கே நிற்கணும். அடுத்து இந்த காம்பு வந்து அடியில் போயிடணும். இப்படி கட்டும்போது உருட்டி அழகாக வரும். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அப்புறமா ஈஸியாக இருக்கும். கட்டிட்டீங்க கொண்டு வந்து இந்த காம்பு வந்து அடியில் போயிடணும். விரலுக்கு அடியில் விரலுக்கு அடியில் காம்பு கொண்டு வந்துட்டு அடுத்தது அடுத்து போய்க்கு வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நூலில் கட்டுறது கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக உள்ள நூலில் கட்டினீங்கன்னா இன்னும் நல்லா வரும். இந்த ரெண்டு நூலை வந்து நீங்கள் இப்படி டைட்டாக இந்த மற்ற விரலில் டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கணும். இந்த விரல் கால் காட்டி விரல் மேலே பூ வைக்கிறோம், வச்சு இப்படி சுற்றிட்டு இந்த காம்பு இடுக்கில் கொண்டு வந்துடணும். இந்த நூலை இந்த நூலை அடுத்த பூ வைக்கிற மாதிரி ஆள்காட்டி விரல் மேலே பூ வைக்கிறோம். இந்த நூலை சுற்றிட்டு அந்த காம்பு இடுக்கில் கொண்டு வந்து இங்கே வச்சிடும், இல்லை கொண்டு வந்து இப்போ காம்பு ஆள்காட்டி விரல் காட்டியில் போயிடணும். இந்த கட்ட விரலால் இந்த பூவை பிடிச்சிக்கணும். அடுத்த பூ வந்து ஆள்காட்டி விரல் மேலே இப்படி சுற்றி இங்கே கொண்டு வந்து இந்த பூ இந்த காம்பு இடுக்கில் வந்து இந்த நூல் வந்துடணும். காம்பு வந்து ஆள்காட்டி விரலுக்கு அடியில் போயிடணும். அந்த சமயத்தில் இந்த கட்ட விரல் வந்து இந்த பூவை கொண்டு வந்து ஆள்காட்டி விரல் மேலே வச்சு டைட்டாக பிடிச்சிக்கணும். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் வரலைன்னா நீங்கள் ரெண்டு மணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக மாலை மாதிரி நல்லா உருண்டையாக அழகாக வரும். இதை நம்ம முடிச்சு போடுறது இல்லையா, அப்படி சுற்றி சுற்றி தான் கட்டுறோம்ல, அதனால் வந்து இந்த டைட்டாக பிடிச்சிக்கணும், இல்லைன்னா உதிர்ந்தோம். இந்த காம்பு வந்து நான் ஃபஸ்ட்டு புதுசாக கட்டுறவங்க வந்து இந்த காம்பு இந்த கொண்டை இருக்கு இல்லையா, பூவோட கொண்டை வந்து கிட்டக்க இருக்கிற மாதிரி கட்டிக்காங்க. ஏன்னா காம்பு நிறையா வெளியில் விட்ருங்க, ஏன்னா வந்து பயமாக இருக்கும் நம்மளுக்கு உதிர்ந்துருமோ அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டில் கற்றுக்கும் போது அப்படி கற்றுக்கிட்டு அப்புறமா நீங்கள் பழகின பிறகு காம்பை வெளில நீட்டி வச்சு கட்டினீங்கன்னா பூ நல்லா அழகாக உருண்டையாக வரும். இந்த காம்பு எடுக்கல இந்த நூலை கொண்டு வந்தால் தான் அடுத்த பூவை நம்ம வைக்க முடியும். இந்த ஆள்காட்டி வர மேலே பூ நூலை சுற்றி இந்த காம்பு கிட்ட கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி கட்டினது தான் இது உள்ள நூல் வச்சு கட்டியிருக்கேன். உள்ள நூல் வந்து நீங்கள் கையில் இந்த அளவுக்கு பிடிக்கிறீங்கள்ல, இந்த இடத்துல ரெட்டையாக இருக்கிறத பிடிக்கிறீங்கள, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அழகாக உருண்டையாக வரும். இந்த மாதிரி மாலையாக நீங்கள் வந்து சாமி ஃபோட்டோக்கோ இல்லை தலைக்கு வைக்கிறதுக்கோ அழகாக இருக்கும். கட்டி தெரியுதா உருண்டையாக இருக்கு. எந்த காரணத்தை கொண்டு இந்த பக்கம் இருக்கலையா, இந்த ரெட்டையாக உள்ள நூலை வந்து லூஸ் கொடுத்துறாதீங்க, லூஸ் கொடுத்துட்டிங்கன்னா பூ உதிர்ந்துடும். இப்போ வந்து இந்த நூல் முடிய போகுது இல்லையா, இந்த பக்கம் உள்ள நூல் முடிஞ்சிடும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதை ஏன்னா சுற்றி சுற்றி எடுக்கிறோம் இல்லையா, இதை கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும் அப்படியே. இதை வந்து இப்போ நீங்கள் முடிச்சு போடுறதுக்கு என்ன செய்யணும்னா இதை இது ஒரு முடிச்சு போட்டுவிட்டு அப்புறமா இந்த நூலோட சேர்த்து ஜாயின் பண்ணலாம்.
இப்படி பண்ணிவிட்டு இந்த விரலால் அந்த பூ பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை உள்ளே இழுத்து வெளில இழுத்துருவோம். பிடிச்சி கொடுத்துட்டோம். இப்போ இதை பண்ணிட்டோம். இதை விரலை கடையில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த நூலோடு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் அறுத்துட்டுருக்கோம். பழையபடி நீங்கள் இந்த நூலை, இந்த ரெண்டு நூல் வந்து இந்த பக்கம், இந்த விரலை கடையில் இந்த காம்பு, இந்த ஆள்காட்டி விரலுக்கு மேலே ரெண்டு போச்சு இந்த காம்புக்கு இடையில் இந்த நூல் வரணும். இப்போ காம்பை விரல் கடியில் கொண்டு போயிடும். இந்த நூல் வந்து இந்த ரெட்டையாக உள்ள நூலை நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும். லூஸ் விட்டுறக்கூடாது. ஜாயின் பண்ணுறது இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இதுக்கு தான் இந்த உள்ள நூலாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். நல்லா நூல் மொதியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பிடிச்சிப்போம். இந்த பூவோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வரும் கட்டுறதுக்கு. இதுவும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் காம்பு வந்து நம்ம மண்டை கிட்டக்க நெருக்கி வச்சு கட்டணும். ஃபஸ்ட்டில் கட்டும்போது கற்றுக்குறவங்க, அப்புறம் பழகிடுச்சுனாக்கா நம்ம காம்பு ஓரத்தில் கூட வச்சு கட்டலாம். இந்த விரல் கடியில் கொண்டு போயிருங்க காம்பை. வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். கஷ்டமெல்லாம் இல்லை. இது ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு புதுசாக கட்டுறவங்களுக்கு, அப்புறம் பழகிடுச்சுன்னா ஈஸியாக தான் இருக்குது. நான் இதை கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு, தொடர்ந்து கட்டி பார்த்துட்டே இருந்தேன். இந்த காம்பு, இந்த ஆள்காட்டி விரலுக்கு அடியில் இந்த காம்பு போயணும். இந்த நூலை வந்து இப்படி சைடாக கொண்டு வந்துக்கணும். இந்த விரல், மற்ற விரல்களில் இந்த நூலை இறுக்கி பிடிச்சிக்கணும். இந்த ரெண்டு, இந்த பூ வைக்கிறோம் இல்லையா, அந்த பூக்கு இடையில தான் இந்த நூல் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த காம்பு அடியில் கொண்டு போயிடும். இப்போ அடுத்த பூ வைக்கலாம்.